वेलकम टू माय चैनल इनकी नम्बर पाकपो रेसिपी पाती सूपरान सवल पायसम नेन कुल मुरुकु इनकी नम्बर वीडियो रे वीडियो नम्बर इनके पाकपो रेमे सूपर इनकी एप्ली पाकल ना की कंपा रे ट्रे पड़ी पाटेट फीडपेक् वांग इप्ली वीडियो को नम्बर तेन कुल मुरुकु एप्ली पाकल इत कप இந்த கிளாஸ்ல நான் வந்து மூணு கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்துக்கேன் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்ல நமக்கு ஒரு கப் பொட்டுக்கடலை மாவு வடச்ச கடலைன்னு சொல்வாங்க இந்த மாவு எடுத்துக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் இதல வந்து கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நீங்க வேணும்னா எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்டா வந்து நான் நெய் சேர்த்துக்கறேன் நெய் சேர்த்து செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தான் நெய் சேர்த்துக்கறேன் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கறேன் இத ஃபர்ஸ்ட் நம்ம கையால ஒன்னு எல்லாத்தையும் mix பண்ணி எடுத்துக்கலாம் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கிறிஸ்பியா நல்லா வரும் எல்லாத்தையும் ஒன்னு mix பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா இத கட்டி இல்லாம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இத தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் தண்ணி அதிகமாகவும் கூடாது கம்மியாகவும் கூடாது கரெகட்டான பதத்துக்கு இத நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு கையில இந்த மாதிரி ஒட்டாம வரணும் அதான் கரெகட்டான பதம் இனி நம்ம வந்து இதல கரண்டியோட பின் பக்கம் நம்ம இத பிழிஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கச்சு இதல போட்டுக்கலாம் இதல வந்து நம்ம சுத்தி கொஞ்சம் நெய் தேய்ச்சுக்கலாம் அப்பதான் நமக்கு ஒட்டாம நல்லா வரும் இத அப்படியே தடவி விட்டுக்கலாம் டக்குன்னு இது உடனே செஞ்சிரலாம் நம்ம வந்து இது செய்யறப்பவே சட்டில எண்ணெய் ஊத்தி காய வச்சிருங்க அது நல்ல நல்ல காஞ்சு நல்ல ஹீட்டா இருக்கறப்ப முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் மெயினே இதல முறுக்கு புளிஞ்சுக்கலாம் பாருங்க இத நம்ம இந்த கரண்டில வச்சு சுத்தி எடுத்துக்கலாம் இது அப்படியே இனி எண்ணெயில போட்டுக்கலாம் சும்மா ஒரு பிச்சு போட்டு பார்த்தேன் நல்லா எண்ணெய் சூடா இருக்கு இந்த மாதிரி இருக்கறப்ப நம்ம இத இதல போட்டுக்கலாம் நல்லா இது வெந்து வரட்டும் இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணா எடுத்து இதல போட்டுக்கலாம் போட்ட உடனே கிண்டாதீங்க உடைஞ்சிரும் பாருங்க சூப்பரா வந்திருக்கு இந்த மாதிரி நாம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் நல்ல இந்த செவந்து வர வரைக்கும் அதை வேக விடலாம்
ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துடலாம். சூப்பரான தேன் குழல் முறுக்கு ரெடியாயிருக்கு. இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிவக்க விட வேண்டாம், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நம்மளோட தேன் குழல் முறுக்கு சூப்பராக ரெடியாயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான தேன் குழல் முறுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அவல் பாயாசம் சூப்பரான சிம்பிளான முறையில் அவல் பாயாசம் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவல் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து சிகப்பு அவல் தான் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒன்று சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்து அவல் அவலில் வந்து லட்டு கூட செய்யலாம். இதை வந்து அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ண மிக்சியில் வந்து இதுவும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா இதை வந்து அடித்து எடுத்துக்குங்க. அடித்து நல்லா குறகுறப்பாக எல்லாம் குறகுறப்பாக அடித்து எடுத்துகிட்டு நெய் ஊற்றி அதை வந்து அப்படியே நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து வதக்கிட்டு அந்த நெய்யில் வந்து இந்த வறுத்து அரைச்சி வச்ச அவல் பொடியை வந்து அதில் போட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துட வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் வேணால் அவலில் வந்து பாயசமும் செய்யலாம். லட்டு செய்யணுனாலே இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் வந்து சூடாகி வரட்டும். நான் வந்து அரை லிட்ரு பால் இதுக்கு வந்து அரை லிட்ரு பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கிறேன். நான் திக்காக இருக்கிறதுக்காக நம்ம சிம்பிளான முறையில் தான் செய்ய போகிறோம். நான் வந்து வெல்லம் வந்து சர்க்கரை சேர்க்கலை. நான் வந்து சீனி தான் இதில் சேர்க்க போகிறேன். வெல்லம் சேர்க்க வேண்டாம். வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சிகப்பு அவ்வளோ இருக்கிறதுனால இதுவே கலர் கொடுக்கும். அதனால் அது தேவையில்லை. இன்னும் நல்லா சூடாகி வந்துருச்சு. இனி நம்ம பாலில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பால் வந்து நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இனி இதில் வந்து நம்ம அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த பால்லே கடந்து அவ்வளவு நல்லா வேகணும். பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அவ்வளவு வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ரவாவில் வந்து ஃபிர்னி வீடியோ வேணும்னாலும் நான் அது கூட அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா இனி வெந்து வரட்டும். நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அவல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த சிகப்பவுளில் செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சிகப்பவுள் எடுத்திருக்கேன் நான். இது வெந்து வரட்டும். நம்மளோட அவல் பாயசம் நல்லா வெந்து வருது. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாவது இனிப்போட டேஸ்ட்டு நல்லா எடுத்து காமிக்கும். இதில் நல்லா க்ரீமியாக இருக்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் மில்க் மெய்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு சேர்த்தா இன்னும் நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் மில்க் மெய்டு சேர்க்கல. கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக க்ரீமியாக வேணும்னா அது மில்க் மெய்டு சேர்த்துக்கலாம். அவளும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் இதில் வந்து நெய் முந்திரி பருப்பு நெய்யில் வந்து முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை இதெல்லாம் நான் நல்லா இது நெய்யில் ஃப்ரை பண்ணி இதில் போட்டாச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான அவல் பாயாசம் ரெடியாயிருச்சு. நல்லா க்ரீமியாக நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது இந்த 2 ரெசிபியும் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.